Hi students, நம்ம இந்த வீடியோல trigonometric functionல இருந்து values எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்பெஷல் ஆங்கிள் 30, 45, 90, 180, 270 அதெல்லாம் நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய ஆங்கிள் கொடுக்கும்போது அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினா, ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். சர்க்கிளோட கம்ப்ளீட் டிகிரி அப்படின்றது வந்து ஆக்சுவலா 360 டிகிரி. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சென்டர் எடுத்து நான் இங்கே வந்து ஒரு ஆங்கிள் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இது வந்து ஜீரோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு ஆங்கிள் எடுக்கிறோம், சப்போஸ் இது வந்து 30 டிகிரி. ஸோ இது அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தால் மறுபடியும் 360 டிகிரின்றது வந்து இந்த ஜீரோ பிளேஸில் தான் வரும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், கொஸ்டினில் 30 டிகிரின்னு கொடுத்தா இந்த லைனை மென்ஷன் பண்ணுறோம்ல, கொஸ்டினில் 390 டிகிரி அப்படின்னா அது எங்கே வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 360 டிகிரி வரைக்கும் மறுபடியும் அதே லைனுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு 390 + 30 இருக்குது, மறுபடியும் இதே பிளேஸில் தான் வரும். ஸோ 390 30 ஒன்று தான். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளோட 360 டிகிரி ஆட் பண்ணாலும் சரி சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி வேல்யூ அதே பிளேஸில் தான் வரும், அதாவது அதே வேல்யூவை தான் எடுக்கும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். 360 மட்டும் கிடையாது, 360 மல்டிபிள்ஸ் எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 362 சார் என்னன்னு பாருங்களேன், 362 சார் வந்து 720. அப்போ 720ன்றது வந்து ரெண்டு கம்ப்ளீட் சர்க்கிள். ஸோ 720 மறுபடியும் எந்த இடத்துல தான் வரும், ஜீரோவில் தான் கொண்டுட்டு வருவாங்க. ஸோ 360 × 3 பண்ணோன்னா 1080 கிடைக்குது. ஒரு 4 ஆங்கிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட் ஆங்கிள் அதை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், 1440. ஸோ இது எல்லாமே வந்து 360 மல்டிபிள்ஸ். 720, 1080, 1440 இவங்க எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆங்கிள்ஸ். இன்னும் மேலே மல்டிபிள் பண்ணால் கூட கிடைக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4 ஆங்கிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். இதை யூஸ் பண்ணி எந்த ஆங்கிள் கேட்டாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு கொடுத்துருக்க ஆங்கிள் உங்களோட கம்ப்ளீட் ஆங்கிளோட எந்த ஆங்கிள் பக்கத்தில் இருக்குன்னு பாருங்கள், அதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்க ஆங்கிளோட கம்ப்ளீட் ஆங்கிள் ஆட் பண்ணாலும் ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஓகே, மறுபடியும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும்ன்றதான் பேசிக். இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்களேன், கொசிகண்ட் ஆஃப் -1410 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் நம்மளோட கம்ப்ளீட் ஆங்கிளோட எந்த ஆங்கிள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பாருங்கள், 1440 பக்கத்தில் இருக்குது. அப்போ முதல்ல கொஸ்டினே இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ கொசிகண்ட், ஸோ -1410 என் கொஸ்டின், நான் இது கூட ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள் ஆட் பண்ணிக்கிறேன், 1440 டிகிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணுறதுனால என்னோடய வேல்யூவில் எந்த சேஞ்சும் ஆகாது. நான் ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள், கம்ப்ளீட் சர்க்கிளில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அதே பிளேஸில் தான் வரும். இப்போ இந்த 30 & 390 ஒரே பிளேஸில் வர மாதிரி தான் இந்த ஆங்கிளும் ஒரே பிளேஸில் தான் வரும்னு சொல்லலாம். இப்போ ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது, நம்ம என்ன பண்ணிடலாம்னா சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ கொசிகண்ட் ஆஃப் 30, பிக் நம்பர் சிம்பிள் ப்ளஸ் இருக்கிறதுனால கொசிகண்ட் 30 டிகிரின்னு கிடைக்குது. கொஸ் 30ன்றது உங்களோட ஸ்பெஷல் ஆங்கிள் வேல்யூ, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பெஷல் ஆங்கிளோட டேபிள் வேல்யூ. ஸோ கொசிகண்ட் அப்படின்றது வந்து சைனோட ரெசிப்ரோக்கல், சைன் காஸ் டான் தெரிஞ்சாலே எல்லாமே எழுதிடலாம். ஸோ சைன் 30 வேல்யூ இங்கே பாருங்கள், டேபிள் வேல்யூ வந்து 1/2. ஸோ டேபிள் வேல்யூ தான் மேம் எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்றவங்க, டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக் நம்மளோட சேனலில் இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்து இந்த டேபிள் கற்றுக்கோங்க. ஏன்னா அந்த டேபிள் பேஸ் பண்ணி தான் எல்லா சமக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ 30 டிகிரினா சைன் 30 பாருங்களேன், 1/2. அப்போ கொசிகன் 30க்கு நம்ம என்ன எழுதணும்னா 2/1 எழுதுனா, கொசிகன்றது வந்து சைனோட ரெசிப்ரோக்கல் தான். அப்போ 2ன்றது தான் நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டினோட கரெக்டான ஆன்சர். இப்போ இன்னொரு கொஸ்டின் பாருங்கள், சைன் 765 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 765ன்ற ஆங்கிள் 720 பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை முதல்ல இப்படி ரீப்ளேஸ் பண்ணுங்கள், சைன் 765 கூட நம்ம ஆட் பண்ணாலும் ஒன்று தான், சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். நான் இங்கே சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன், ஏன் அப்படின்னா இதை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு 45 டிகிரி கிடைக்கும்ல. இப்போ -720 ஒரு கம்ப்ளீட் ஆங்கிளை ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் ஆங்கிளும் ஒரே பிளேஸில் தான் வரும் அப்படின்னு யோசிச்சு இப்படி பண்ணலாம். இல்லை மேம் இது எனக்கு வந்து டக்குன்னு சப்ட்ராக்ட் பண்ணணும்னு தோணலைன்னா, இதை கொடுத்துருக்க நம்பர் இருக்குல்ல இதை வந்து ஸ்பிளிட் பண்ணணும்னு யோசிச்சுக்கோங்க. 765ன்ற என்னோட நம்பர் என்னோட கம்ப்ளீட் ஆங்கிளோட 720 பக்கத்தில் இருக்குது. அப்போ இதை 720 வச்சு பிரித்து எழுதணும்னு யோசிங்க. அப்போ 720 + 45 அப்படின்னு சொல்லி இதை என்ன பண்ணிக்கலாம், ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 765ன்றது 720 + 45 தான். ஸோ இது இப்படி எழுதினாலும் ஓகே தான், இப்படி எழுதினாலும் ஓகே, ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆங்கிளோட அந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் மறுபடியும் அதே ஆன்சர் தான் வரும், அதாவது சைன் 45 தான் உங்கள் ஆன்சராக இருக்கும். அப்போ இதோட வேல்யூ வந்து சைன் 45 சொல்ல முடியும். இல்லை நான் இப்படி கூட பண்ணுறேன்னா இதை நீங்கள் மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், சைன் 45 தான் கிடைக்கும். ஸோ சைன் 45 டிகிரின்றது மறுபடியும் உங்களோட டேபிள் வேல்யூ தான். சைன் 45 வேல்யூ
1 by root 2. அப்ப sin 45 ஓட வேல்யூ 1 by root 2 னு எழுதிக்கலாம். சோ ரெண்டுமே கரெக்ட். சோ இந்த நம்பருக்கு பக்கத்துல இருக்க கம்ப்ளீட் ஆங்கிள் வச்சு ஸ்பிளிட் பண்ணலாம். அப்படி இல்லனா அந்த நம்பரோட ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் உங்களோட ஃபைனல் ஆன்சருக்கு நீங்க ரீச் ஆக முடியும். இப்போ இது வந்து டிகிரி மெஷர் யூஸ் பண்ணிருக்கமா, இதே மாதிரி ரேடியன் மெஷர் யூஸ் பண்ணி சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். சேம் க்வெஸ்சன், டிகிரி மெஷர் கொடுக்காம ரேடியன் மெஷர் கொடுத்துட்டு வேல்யூ கேட்டிருக்காங்க. 19π/3 சைன் 31π/3 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை எப்படி தெரியுமா யோசிங்க, ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் இருக்கா. ஸோ எப்படி வந்து ஒரு டிகிரி மெஷரோட கம்ப்ளீட் ஆங்கிள் 316 பார்த்தோம், அதே மாதிரி ரேடியன் மெஷரில் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளில் 180ன்றது பை, 360ன்றது ஆக்சுவலாக 2π. ஒரு கம்ப்ளீட் ரேடியன் மெஷர் அப்படின்றது வந்து 2π தான். ஸோ 2π எப்படி ஒரு கம்ப்ளீட் மெஷரோ, அதே மாதிரி ரெண்டு சர்க்கிளுக்கு வந்து 4π மல்டிபிள் ஆஃப் 2, அதே மாதிரி மூணு சர்க்கிளுக்கு வந்து 6π. ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு 2π, அடுத்து இன்னொரு கம்ப்ளீட் சர்க்கிள் எடுத்தோம்னா 4π, அடுத்த கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு 6π. இவங்க எல்லாம் கம்ப்ளீட் ஆங்கிள்ஸ். எப்படி வந்து டிகிரியில் 360, 720, 1080, 1440 எல்லாம் கம்ப்ளீட் ஆங்கிள்ஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி 2π, 4π, 6π இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, 8π, 10π இவங்க எல்லாம் என்ன ஆங்கிள்ஸ் தெரியுமா, கம்ப்ளீட் ஆங்கிள்ஸ். இப்போ கொடுத்துருக்க நம்பரை கம்ப்ளீட் ஆங்கிள் பக்கத்தில் இருக்க மாதிரி ஸ்பிளிட் பண்ணணும். அப்போ எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்னா ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த டினாமினேட்டர் நம்பர் இருக்குல்ல, இந்த டினாமினேட்டர் நம்பருக்கு பக்கத்து நம்பராக இருந்தால் அதை வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு நம்மளால் பிரிக்க முடியும். அதோட எக்ஸாம்பிள் நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ 319 ரொம்ப லாங்கில் இருக்குது, அப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுங்கள், அது டினாமினேட்டரில் இருக்க நம்பர் இருக்குல்ல அதோட ஈவன் மல்டிபிள்ஸ் பாருங்கள். ஈவன் மல்டிபிள்ஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 டேபிளில் 3 2s are 6, 3 4s are 12, 3 6s are 18, அப்புறம் 3 8s are. ஏன் வந்து ரிமைனிங் நடுவில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் நான் எடுக்கல அப்படின்னா, ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான் கம்ப்ளீட் ஆங்கிளில் வரும். அதனால இன்ட்டு 2 பண்ணி பாருங்க, அப்போ தான் ஈஸியாக நம்ம சம வந்து ஸ்பிளிட் பண்ணலாம். ஏன் நான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, எனக்கு இங்கே 19 கொடுத்துருக்காங்க, என்னோட கம்ப்ளீட் ஆங்கிள் எனக்கு என்ன நம்பர் கிடைக்குது, 18 கிடைக்குது. அப்போ 18π ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள் தான். அப்போ இதை 18 வச்சு தான் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணணும்னு யோசிங்க. ஸோ இதை டேன்னு எழுதிட்டு இந்த 19π இருக்குல்ல, அதை வந்து நான் 18π + 1π ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 18ன்றது இந்த 3 மல்டிப்பிளே வருது, அது ஒரு கம்ப்ளீட் வேல்யூவாகவும் இருக்குது, அதனால 18 எடுக்கிறோம். பை இந்த 3 இருக்குது, இந்த 3 வந்து இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். அப்போ இதை என்னென்னு எழுதிடலாம்னா டேன் 18π/3 + π/3 ரெண்டுக்கும் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கேன்சல் பண்ணால் இது 6π வந்துடும். 6π என்ன ஆங்கிள், கம்ப்ளீட் ஆங்கிள். அப்போ டேன் 6π + π/3 எழுதலாம். ஒரு கம்ப்ளீட் ஆங்கிளோட ஒரு ஆங்கிள் ஆட் பண்ண என்ன தான் வரும், அதே ஆன்சர் தானே வரும். அப்போ இதோட ஆன்சர் என்ன தான், கண்டிப்பாக டேன் π/3 தான். π/3ன்றது உங்களோட பைன்றது 180மா, 180π/3ன்றது 60. அப்போ இது வந்து டேன் 60 டிகிரி. டேன் 60 டிகிரியோட வேல்யூ உங்களோட டேபிள் வேல்யூ தான். ஸோ டேன் 60ன்றது வந்து √3. டேன் 60ன்றது தான் π/3 கூட. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு எழுதிடலாம், √3 எழுதிடலாம். அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். இப்போ இதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் பாருங்கள். இப்போ இதுவும் பாருங்களேன், டினாமினேட்டரில் 3 தான் இருக்குது. அப்போ 3 2s are, 3 4s are, 3 6s are அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். இங்கே வந்து 31 இருக்குது. அப்போ 3 10s are போயிடலாம், ஏன்னா 10ன்றது ஒரு ஈவன் நம்பரில், 3 10s are 30 வரும். அப்போ இந்த 31 வந்து நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், 30π + 1π ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் π/3 போட்டுக்கோங்க, இங்கேயும் π/3 போட்டுக்கோங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், 10π + π/3. 10π ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள், ஏன்னா 2π மல்டிபிள் தானே 10π வரும். அதாவது 2 × 5 × 2π, உங்கள் புக்கில் வந்து டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க, 5 × 2π எழுதியிருப்பாங்க. ஏன் இது இப்படி எழுதியிருக்காங்கன்னா, 2π ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள், இது வந்து ஒரு 5 கம்ப்ளீட் சர்க்கிள் இதுக்குள்ளே இருக்குது. எப்படி இருந்தாலும் அது ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள், அதை விட்டுலான்றதுனால தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள், இதை விட்டுலாம் நம்ம. அப்போ ரிமைனிங் ஆங்கிள் வந்து சைன் π/3 தான். அப்போ எங்கெல்லாம் வந்து சைன் π/3 வேல்யூ வருதோ அதே பிளேஸில் தான் 31π/3 வேல்யூவும் வரும். இப்போ சைன் π/3 கிடச்சிருக்கு, π/3ன்றது 180π/360. அப்போ சைன் 60 தான் உங்கள் வேல்யூ, உங்களோட டேபிள் வேல்யூவில் சைன் 60 வந்து √3/2. அப்போ இங்கே நம்ம என்னென்னு எழுதிடலாம், √3/2 நம்மளோட ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவில் கூட கேட்கலாம், −11π/3 அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 11ன்றது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த 3 இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு தெரியும் கீழே இருக்க நம்பரோட ஈவன் மல்டிபிள்ஸ் மட்டும் பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா. 3 2s are 6 வரும், 3 4s are 8. இந்த எந்த நம்பர் பக்கத்தில் மேலே இருக்க நம்பர் வருதுன்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சாரி, 3 4s are 12. ஸோ 12 பக்கத்தில் தான் நம்பர் இருக்குது. ஸோ இந்த 11 −11π இருக்குது, இங்கே வந்து 12 கிடைக்குது. அப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்களேன். ஸோ சைன், ஸோ நம்மளுக்கு −11 வரணும் அப்படின்றதுனால நீங்கள் என்ன எழுதிருங்க,
மைனஸ் 12π பிளஸ் 1π எழுதிருங்க. அப்போ நம்ம மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், மைனஸ் 11π கிடைச்சிரும். ஸோ இங்கேயும் பை 3, இங்கேயும் பை 3 எழுதிடலாம். இது வந்து மைனஸ் 4π கிடைக்குது. 4π ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள், அது வந்து மைனஸ் 4π இருந்தால் கூட அது ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள் தான். ஸோ 360 வந்து மைனஸ் 360 ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள், அது மாதிரி மைனஸ் 4π ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள். ஸோ இந்த கம்ப்ளீட் ஆங்கிளை விட்டுட்டு ரிமைனிங் வேல்யூ தான் உங்களோட ஆன்சர். ஸோ சைன் பை பை 3 எழுதிடலாம். ஸோ சைன் பை பை 3ன்றது மறுபடியும் உங்களோட 60 டிகிரி. அப்போ நம்ம இதை என்னென்னு எழுதி முடிக்கலாம், ரூட் 3/2 எழுதி கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதோட இன்னும் பேசிக் வீடியோஸ் 3.2, 3.3 எல்லா எக்ஸசைஸுமே நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதோட வீடியோ லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. கிளாஸ் 11 தனியாக நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் வந்து ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலாவோட அரைவல், பைனாமியல் தியரம், உங்களோட பேசிக் எல்லா இன்ட்ரடக்ஷனுமே அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் அதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ளைகார் வீடியோ. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.